கொண்டை கடலை சுண்டல் செய்ய தேவையான பொருட்கள். முதலில் 200 கிராம் கொண்டை கடலையை 6 மணி நேரம் ஊற வைத்து நன்றாக தண்ணீர் விட்டு கழுவி கொள்ளவும். அடுப்பில் குக்கரை வைத்து சூடானதும் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து 200 கிராம் கொண்டைக்கடலையை போட்டு குக்கரை மூடி விசில் போடவும். 8 விசில் வந்த பிறகு அடுப்பை அணைக்கவும். வெந்த கொண்டைக்கடலையை வடிகட்டி வைத்து கொள்ளவும். பெரிய வெங்காயம் 1, மிளகாய் வத்தல் 4, கருவேப்பிலை 1 கைப்பிடி, துருவிய தேங்காய் 1 கைப்பிடி. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு 1 ஸ்பூன் போடவும். கடுகு வெடித்தவுடன் உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கருவேப்பிலை, மிளகாய் வற்றல் சேர்த்து வதக்கி வெங்காயத்தை போட்டு பொன்னிறம் வரும் வரை வதக்கவும். தேவையான அளவு உப்பு சேர்க்கவும். கொண்டைக்கடலையை சேர்த்து 2 நிமிடம் நன்றாக வதக்கி துருவிய தேங்காயை சேர்த்து வதக்கி அடுப்பை அணைக்கவும். சுவையான சுண்டல் ரெடி.